රටේ යුද්ධය අවසන් වුණාට පස්සේ උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල රාජකාරී කිරීම සඳහා ද්‍රවිඩ නිලධාරීන්ගේ ද්‍රවිඩ භාෂාවෙන් රාජකාරී කරන්න පුළුවන් පොලිස් නිලධාරීන්ගේ විශාල හිගයක් පැවතුණා. இலங்கையில் 6000 போலீசாருக்கான வெற்றிடம் காணப்படுகின்றது. இந்நிலையில் வடமாகாணத்தில் 1500 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்நிலையில் இவர்களுக்கான நேர்முகத் தேர்வு 10ஆம் தேதி யாழ் மத்திய கல்லூரியிலும் 11ஆம் தேதி பவுனியா காமினி வித்தியாலயத்திலும் நடைபெறும். வடமாகாணத்தில் வேலைக்கு இணைக்கப்படும் தமிழ் போலீசார் வடமாகாணத்திலேயே கடமையாற்றலாம் என்பதுடன் போர்க்காலத்தை போன்று அல்லாமல் தற்போது போலீஸ் சேவை மிக இலகுவான துறையாக மாறியுள்ளது. எனவே யாரும் அச்சமடைய தேவையில்லை என்பதுடன் ஆண் பெண் கொஸ்தாக்களாக பணியில் இணைக்கப்படும் வடமாகாண இளைஞர் யுவதிகள் தங்கள் மாகாணத்திற்கும் மக்களுக்கும் சிறப்பாக சேவையாற்ற முடியும். උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල රාජකාරී කරන නමුත් මේ කිසිසේත් ප්‍රමාණවත් නැහැ. ඒ නිසා නැවතත් ගැසට්පත්යක් ප්‍රකාශයට පත් කරලා